நல்ல சாப்பிடு ஆ காட்டு டேய் எங்க நீ சட்டில பால் காணோம் போயம்பு காரமா இருக்கணும் அதுல இருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு குடுறா பால் சோறு கேக்க பால் சோறு என் வாழ்க்கையவே நாசம் பண்ண நாய் இதுநாள் வரைக்கும் எனக்கு முதல்ல வேணும் அடுத்துடா பண்ண நாய் உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு பால் சோறு ஏய் 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 பையனை போட்டு அடிக்கிறீங்க என்னது ஓம் பையனா ஆமாயா என் பையன் தான் வாடகைக்கு விட்டுறேன் எது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா கறிச்சட்டி மாதிரி ஒருத்த வந்தான் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தரேன் நான் சொல்றதெல்லாம் கேக்கணும்னு சொல்லி கூட்டி வந்தான் இது வரைக்கும் வாடகை வரல நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கே இங்க வாடா இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்டு பிச்சு போடுவேன் இந்த ஏரியா பக்கமே வர கூடாது போடா மாமியார் பாத்தியா உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலுக்கு நட கூடாம பண்ணிட்டான் போ மாமியார் இப்போ நான் முதலுக்கு பண்ணியாகணும் ராத்திரி போறது வரட்டும் அது வரைக்கும் நான் தாங்க முடியாது முதல் பகல் வை போ செல்லக்கிளே போய் ரெடி ஆயிக்கா இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே இத நம்ம என்ன பண்றது டேய் என்னடா இது இது என்னடா வெக்கிற வெட்டிங் சாமே பண்ணிக்கி வெக்கிற வெடியா ஆமா சாமே ஆ வாடா 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 உன்ன தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னடா இது நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டில் சரி ரெண்டு வடை கொடுங்க வடையா தர தர இந்தடா வடை காசு வேணா வேணா போய் சேர்றது காசு எதுக்குடா போடா எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவே சரி ஆ போ வரேன் டேய் நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம் எந்திரிச்சு போங்க இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது சந்தோஷம் சாமி செல்லக்கிளே செல்லக்கிளே இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலிதான் சந்தோஷம்தான் நம்ம முதலமைச்சருக்கு இடைஞ்சலா இருந்தானே முரமாம அவனுக்கு பன்னி வெடிய வாங்கி வச்சு விட்ட இந்நேர டம்மா யாரா அது சீக்கிரம் வாங்கண்ணே ஏய் நீயா ஏன்டா இங்க வந்த என்ன மன்னிச்சிருங்கண்ணே மன்னிக்கிற வேலைக்கு போடா அவசரப்படாதீங்கண்ணே அவசரம்தான் போடா இல்லண்ணே நான் எப்பவும் திட்டுறது மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியில திட்டிட்டேண்ணே அதனால ஒண்ணு பரவாயில்ல போடா என் மனசாட்சி கேக்கலண்ணே கேக்கலன்னா பரவாயில்ல போ அதனால உண்டியில இங்க நிக்காத போ உண்டியில உண்டியில பைலர் கீழ வச்சிட்டேன் என்னது இவனை வெடி வச்சிட்டான் குத்து ஆசை அது என்ன சின்ன சின்ன ஆசை நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன் டேய் ஆடாங்க ஒண்ணியா இதென்ன அநியாயமா இருக்கு முதலில் உண்ண பூவெல்லாம் தொங்கு பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இதென்ன தவிட்டு மூட்டையா இருக்குது அப்படி எல்லாம் பேசாதீங்க எங்க பாரம்பரியே தவுட்டு வியாபாரம் தானுங்க எங்க ஐயன் பேரு கூட தவுட்டு ராமசாமி தானுங்க எங்க அம்மா ஐயன் முதலர் கூட தவுட்டு முட்டையில தானுங்க நடந்தது அவங்க நடக்கறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய் டேய் தவுட்டு ராமசாமி என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியாடா நல்ல வேளை உங்க அப்பன் தவுட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன் புலகாய வியாபாரம் பண்ணிருந்தானா முதலில் மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான் அதெல்லாம் பேசாதீங்க சீக்கிரம் வாங்க தெல்லக்கிளி அவ்வளவு அவசரமா எங்க அக்கா போக வேண்டிய வயசா இது சாகிறதுக்கெல்லாம் ஒரு வயசு இல்ல எந்த வயசுல வேணாலும் சாகலாம்
அக்கா என்ன விட்டு போயிட்டீங்கக்கா ஏன் நீ கூட சேர்ந்து போறதற நான் வேண்டாம்னு சொன்னேன் தம்பி கட்டன புருஷ குத்துக்கலாம் இருக்க நீ என்ன கதறி கதறி அழுகிற அந்த ஆளு கட்டன புருஷ மட்டும்தான் நான் எங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம் தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா இருக்குது 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 தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கறியா டேய் ஏறா 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 பாருங்க ஐயா கல்யாண வீட்ல திருண்ணா மன்னிச்சுட்டோம் கோவில்ல செருப்ப திருண்ணா மன்னிச்சுட்டோம் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம செத்த போனத கால் இருந்த கொலுசு அத்தியது திங்குது இது வாயை சும்மா விடலாமா டேய் அந்த பொண தூக்கி கீழ போட்டு இவனை தூக்கி அதை வைங்க விடுங்க புடாவன இந்த நாயை நம்ம சாவு விட்டு கூப்பிட்டுமா இந்த கொலுசு மாட்டேன் என்ன ஒத்துக்காது பா நீ என்ன பண்ணி என்ன துணிஞ்சு வச்சிருக்கீங்க பின்ன என்ன தகரத்தை வச்சா தட்டிட்டு இருக்க ஏப்பா உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருமா நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன் அது இந்த உருப்படாத சொரியாய் கூட சொன்னேன் இவன் ஒரு மாசமா குளிக்காம இருக்கான் அதான் குளிப்பாட்டி கூட்டு போலான்னு வந்தேன் அவன் சொன்னானா அவன் அண்ட புழுக ஆகாச புழுக அந்த நாய் பிறந்ததுல இருந்தே குடிச்சது இல்லப்பா இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா அத விடுங்க என்ன பொம்பளை துணி துவைக்கிறீங்க ஆமாண்டா என் பொண்டாட்டி புடவை தான் துவைக்கிறேன் நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை போயிலா பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கெடுக்கிற வந்தாண்டா ஆம்பளை என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல நீங்க உள் பாவடையில துவைச்சிட்டு இருக்கீங்க துவைக்கிறது ஆகி போச்சு அது உள்ள கட்டுதா இருந்தா வெளியே கட்டுதா இருந்தா துவைச்சு போட வேண்டியதானடா இருக்கிறது ஒரே பாவாடை என்ன பொம்பளை சத்தம் கேக்குது பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேக்கும் அப்ப ஆம்பளை குரல் எப்ப வரும் அது அண்ட்ராய்டு துவைக்கும் போது வரும் ஏயா ராசையா நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டற அதுல தம் கட்டற இதுல தம் கட்டறங்கறிய 100 எண்ணெய் வரைக்கும் ஒரு நாள் அந்த தண்ணியில தம் கட்ட முடியும் என்ன இப்படி சொல்றீங்க எங்க ராசையா 200 எண்ணெய் தடவி தம் கட்டோம் அப்படியே ஏய் கட்ட சொல்லு பாப்பா பாப்பா ஆ ஒண்ணு ஆ ரெண்டு அச்சே நாயா இந்த தண்ணிக்குள்ள இறங்கல அதுக்குள்ள ஏன்டா என்ற 100 வரைக்கும் இருக்க முடியும் கேட்டிங்க 500 வரைக்கும் இருக்கம் பார் டேய் ஒண்ணு ரெண்டு ஒழுங்கா என்ற ஆ 20 22 என்னையா பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல எனக்கு வெக்க இல்லமா பாரு இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான் வாங்கنا ஓ உனக்கு வெக்கமா இல்லையா எனக்கு வெக்கம் போறேன் போங்க 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 போய் தொலைங்கடி ஒன்றரை பொண்டாட்டி உங்ககிட்ட இப்ப சந்தோஷமா இருக்காள்ல அவ சந்தோஷமா இல்லைங்க அதுக்கு தான் ஒரு பஞ்சாயத்து வைக்க சொல்லி உங்க பின்னாடியே சுத்தினா நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க யோ அங்க பாரியா எங்க பாக்கணும் இந்த கண்ணை வச்சு நீ பாத்துட்டானு வந்து தொலை என்ற பையனை பத்தி ஊர்ல இருக்கிற பயலுக அப்படி இப்படி பேசிட்டானுங்கல்ல அவனு கிடக்குறானுங்க நாய் பசங்க அதனாலதான் விவசாயத்தை எல்லாம் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாக்கும் நல்லதுங்க அண்ணா இப்ப ரொம்ப பொறுப்பா இருக்கா இப்ப பாத்துற பொறுப்ப நல்ல பொறுப்பா இருக்கு எந்த விஷயத்தையும் முத்து விட கூடாது பாரு ஆமா முத்துனா ஒரே அடியா முத்தி போயிரு அத நம்ம விடாம அமுக்கிரணும் ஐயா கணக்கு ஐயா தண்ணி அங்க பாயுது இங்க என்ன பண்றானாக்கும் இங்க மோட்டருக்கு சுவிட்ச் போட வந்திருக்கான் எப்பா ஒரு இளநீ ஒண்ணு ஏறி புடுங்க ஏறதுக்கு ஆள் இல்லீங்க இறங்கிருக்கா அது ஆள் இருக்கா அப்படி இறங்கி போய் ஒரு கரும்பு அடிச்சிட்டு வா என்ன திங்கிற பக்கம் இல்லீங்கனா எதுதான் திங்கிறதுக்கு பக்குமா வந்திருக்கு கணக்கு அப்ப நீ என்ன சாப்பிடுற ஏதாவது சொல்லுங்க சாப்பிடுறேன் கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கி கொண்டு வை இவ ஒரு கசுமானம் புடிச்சுவன் யோ கணக்கு அப்ப போர் அடிக்குது கொஞ்சம் பொடி போடலாமா எனக்கு பழக்கம் இல்ல அப்ப உனக்கு எதுவுமே பழக்கம் இருக்காதியா எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இப்ப பார் கவுண்டர் நீங்க தும்முனீங்களா இல்லையப்பா ஏயா நீ தும்முனியா இல்ல அப்ப தம்பி நீங்க தும்முனீங்களா இன்னும் வருது பார் கவுண்டர் இப்பதான சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டுக்குள்ள வச்சிருக்கான் எப்படி ஓஹோ சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா கெடுச்சு போங்கடா போங்கடா என்ன லக்கேஜ் விட்டு போற தூக்கிட்டு போடா ராசா இந்த சாவிய வச்சுக்க காஞ்ச மாடலாம் தெரியுது கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க ஆத்தா சந்தைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன் பசி எடுத்தா ரெண்டு உண்டே வந்துருவேன் ஏய் கிழவி இந்த வீட்டு மருமகன்னா
என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டிச்சாதா இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது இது கிட்ட சாவியை குடுத்து போற இந்த கடை விலங்கன மாதிரி தான் அப்பா ஒழுங்க போய் டீ போடுப்பா டேய் யாரா அப்பா அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த செயல ஏத்தி மிதிச்சிருவேன் சரிதா விடுப்பா இல்லங்க ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா சாதா டீயா அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல் கழுவா போட்டா சாதா டேய் அங்க போய் வாந்திடுற போடா டீ வேணா ரெண்டு வடை குடு டேய் இவங்க ரெண்டு வடை குடுறே मगम சொல்றல ஏது உனக்கு இந்த தவளே உட்காருங்க நான் சொல்றேன் ஏய் ஏன்டா அலற அது ஒரு பெரிய சோகம் தானே ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா இல்லண்ட பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா அதுவும் இல்லண்ட பக்கத்து ஊர்ல ஒரு தவள் வித்துவான் ஏண்ட கடன் வாங்கிறந்தான் அட கடவுளே நீயே ஒரு பிச்சக்கார ஓங்கட்ட கடன் வாங்குனானா ஆமண்ணே கடன கேக்க போற இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான் அவன் பொண்டாட்டி கிட்ட கடன கேக்கலாம்னு போனே என் புருஷ ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு ஒண்ணு இந்த தவளு இன்னொன்னு என் புருஷரோட தம்பி தவளை நீங்க வச்சுக்கங்க அவர் தம்பி சொன்னா ஐயோ டேய் இது உனக்கு நியாயமா படுதாடா இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியடா இது நியாயமா படுதா டேய் உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா இந்த இம்சிய தாங்க முடியலையா ஆண்டவா அண்ணே 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 எந்திரிங்க நான் ராத்திரில தூங்கிட்டே என்னது இது நீயாடா நடு ராத்திரில ஊரே தூங்கிட்டு இருக்கு நீ எதுக்குடா இங்க வந்த ஏ சந்தேகத்தை தீத்து வைங்கனே ஏன்டா சந்தேகத்தை தீக்க நான் என்ன நக்கீர்னா ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ தீத்து கூடாதா ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை எல்லாம் இருக்காங்கனே நீ தான புத்திசாலி சரி கேட்டு தொலைடா அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையானே அண்ணே சொல்லுங்க அண்ணே டேய் உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன் நடு ராத்திரில எழுப்பி ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்வி தான் கேட்கணும் உனக்கு தோணுமா டேய் அத கையில வாங்குன புள்ளையா இருக்கே அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல உனக்கு ஏண்டா வந்தது ஞானப்பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே मर्याद मर्याद नसती का படக்கண்ணா சாப்பிடு கண்ணே ஹே அடி குடிங்க いや முதலரவியே கெடுக்க வந்த முண்டா படக்கல படுக்கு படுக்கு என்னப்பா பச்சை புள்ள ஏப்பா இதா பச்சை புள்ள ஏன் வாழ்க்கைய பங்கு போட வந்த களவாணி எந்திரிச்சு போ எந்திரிச்சு போடா ஏன் முகத்திலே முடிக்காத அண்ணே ஒரு டீ போடுங்க கடங்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாதுடா அண்ணே சந்தை போல சீக்கிரம் போடுங்க அண்ணே உள்ளூர்காரன் எவனை ஏமாறல சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத போறியா ஆடு விக்க போற அண்ணே உனக்கு ஏதரா நாய் ஆடு சின்ன குட்டில இருந்து வளத்தனே பண கஷ்டம் 500 ஆட்ட 300 ரூபாய் கொடுக்க போறேன் ஆட்ட தூக்கி காட்டு தூக்க முடியலனே எத்தனை கிலோ தேரும் 30 கிலோ தேரும் 30 கிலோவா ஒரே அம்கா அம்கிட்டா அம்கிறங்க மாமா டேய் 250 ரூபாய் ஒரே ரேட் குடுத்துறியா 300 ரூபாய் குறைய மாட்டேன் டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க 250 ரூபாய் ஒரே ரேட் இங்க வரங்க உங்களுக்கு 25 ரூபாய் குறைச்சிக்கிறேன் ஆஹா இது நடக்கிற கதை இல்ல 250 ரூபாய் என்ன சொல்றேன் வாங்கிங்க மாமா சரி என் மரப்பண்ண சொல்லுது கொடுங்க ஆ கொடுங்க ஆ இந்தா ஆட்டை அப்படி கட்டி போ டேய் அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க கண்ணு பட்டும்னே யார் கண்ணே ஊரே ஏனதான் அப்பப்ப கொஞ்சம் புரைய போடுங்க இரு ஆடு புர சாப்பிடுமாடா நான் அப்படி வளத்தலனே டேய் தம்பி எனக்கு நேரம் இல்ல ரொம்ப கடன் போடுற கே டேய் நீ போய் அந்த குண்டானை யார் வாளை எடுத்து வா சரிங்க எல்லாம் குட்டியா இருக்க எனக்கு 2 கிலோ குடுக்குறது பாயா எனக்கு 4 காலை குடுத்துருங்க கால் வலி 2 காலை ஒன்னு வெட்டி சாப்பிடு கால் வலி போடு இந்த கடலை இப்ப போகயா மாமா இன்னங்க ஏய் என்னடி இது அறுவாளு
முப்பது கிலோ ஆட்ட வெட்டு அறுவாளா இது தண்ணி போ தீட்டிக்கிறேன். ஆட்ட வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, காலை பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. முப்பது நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு, நல்லா உடம்ப தேத்துக்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா துணி எடுத்து ஆட்ட புடி, எடு துணிய. நீ யாராச்சும் லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. நல்ல குடும்பம், இந்தியாவில இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார ஓடிச்சு போடுவேன். சைக்கிள் கை வச்சு கையை வெட்டி போடுவேன் ராஸ்கல். அண்ணே எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா, லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்லண்ணா, இவனுக்குண்ணே. யாரு இந்த களவாணி பயல் நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லிய? நீ அண்ணே கொடுங்கண்ணே, திரும்பி வந்துருவானே. திரும்பினா தானே வர்றதுக்கு, இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாது. இத்து போற இரும்புய இடம் போடுத்தீங்கிற நாயி, இதை நம்பி 1500 சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற? ஹலோ பிளீஸ், திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துறது? எந்த வயசுல நாயே திருந்துறது? ஐயோ போலீஸே, போலீஸே, ஓடியாங்கடா, ஓடியாங்க. டேய் பம்பு பம்புடா, பாத்தியா கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான். பாரு போலீஸே, இது எங்க முனிசி பாத்து குப்பையன்றவன். இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கிறிய? அண்ணே விடுங்கண்ணே, பம்பை நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கண்ணே. அது சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கை அடிக்கிறதா? அது இல்லண்ணே, ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. அட பாவி, எவ்வளவு பெரிய விஷயம், இத போய் இந்த களவாணி பையன் ஐடியா கேக்குறிய? இங்க பார், ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது, வா உக்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பாலு பழம் ஸ்வீட் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்ட் டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன், சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போது ரூமே அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவளை பொறுக்க சொல்லு, ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க. ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமே. விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட். என்னன்னு எப்படி சொல்றீங்க? என்ன நொண்ணன்ன, எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என்னையா வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என் வாழ்க்கைய என்ன கெடுக்குறீங்க? நான் வாழ்லன்னா ஊர்ல எவனுமே வாழக்கூடாதா? ஆவுன்னா மரத்தடியில கட்டில போட்டு உட்காருறீங்க, எதற்கோ பஞ்சாயத்து பண்றீங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து ஏற்பாடு பண்ணுங்கடா. பெரிய மனுஷன் உங்கள்ட்ட இதை கேட்க வந்தேன் பாரு. டேய் பின்ன என்கிட்ட கேட்க, 3 வயசு பையன் கிட்ட கேப்பியா? என்னன்னு சரி, இதை நானே பாத்துக்கிறேன். போமா, இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி. தெல்லக்கிளி இந்த பாரு, அட்டியிலே இத போட்டுக்கோ. இங்க பாரு வளையலு, இத மாட்டிக்கோ. இந்த பாரு செயின், இத தொங்க விட்டுக்கோ. சொல்லகிளி, இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது. ராத்திரியா வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவை பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன், இல்லா காட்டி அறிவால எடுத்து நடு மண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன். அட போடா, இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும். அப்புறம் நாளைக்கு நாளைக்கு நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. அங்க பார், அவன் சொல்றத கேள். முதலில் கேட்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது, அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் சொல்ல மாட்டேன் இருக்கிற. யோ திருடுறதே இவனுக்கு பழப்பா போச்சு. அங்க கையை வச்சு இங்க கையை வச்சு ஏன் வீட்டுல கை வச்சாயா? அப்படியா? என்னன்னு தெரியல, அத சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயின், அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் 6 தங்க வளையம். இவ்வளவு என்னடா வெண்ண? அடி தாங்க முடியல. அதை அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. யாரு சொல்றான்? இங்க பாருங்க, நான் அவத்த மட்டும் சொன்னேன், உங்க மொட்டை மொட்டை மீசையெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. அதிர்ஷ்டம் இது நல்ல காலம் பொறுக்கறதாடா.
எப்பமா இன்னைக்கு எப்பமா வந்து அம்மாடா